ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம். டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தர், எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாபு தான். ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 31/10/2023. இதே போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் ஆட்டோ செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி அலகு 3வது தளம் இ பிளாக் மாவட்ட ஆட்சியரகம் திருப்பத்தூர் 6356601 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவில் நடைபெறவுள்ள நேர்காணல் விவரம் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு பதிவஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தர் ரெக்கார்டு கிளார்க்கு 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு. அதுக்கடுத்த இரவு காவலர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32 வயதும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 34 வயதும் எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 37 வயதும் வந்து கொடுத்துருக்குறாங்க.